ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவா 360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் இப்போ சின்னதாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் மாதிரி, ஆம்ஸ் அண்டு வோல்டேஜ் மீட்டர் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எது இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசி ஹோம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி போடுறீங்க. ஸோ இது வந்து 150 நார்மலாக வந்து ஒரு பேட்டரி சார்ஜிங் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குல்ல, இதில் வந்து ப்ளஸ் கொடுக்கணும். இதில் வந்து அவுட்புட் வந்து எங்கே நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அதோட வோல்டேஜ் தான் காட்டும். இந்த மஞ்சள் கலர் ஒயர் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த வோல்டேஜ் தான் வந்து இந்த மீட்டரில் வந்து காட்டும். ஓகேவா? இதில் வந்து பிளாக்கில் வந்து நீங்கள் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் எது வழியாக எடுத்தீங்கன்னா இங்கே ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து நீங்கள் மைனஸில் கொடுத்துருந்து தான். இது வந்து இந்த ரெட் கலரும் இந்த சின்ன ரெட் கலரும் இந்த பிளாக் கலரும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வோல்டேஜ், இந்த இதில் எரிதிலே இந்த எல்இடி லைட்டு அதுக்கான வோல்டேஜ் காட்டுறதுக்காக தான் இந்த சின்ன ரெட்டும் இந்த சின்ன பிளாக்கும். ஸோ இந்த மஞ்சள் கலர் ஒயர் வந்து என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இது ப்ளஸில் வந்து இது நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? எதில் நீங்கள் வோல்டேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே டிசிக்கு தான், நான் ஏசிக்கு சொல்லல, ஃபுல் டிசி தான், டைரக்ட் கரண்ட்டுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து டிசி மீட்டர் தான். ஓகே, இது இப்போ வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சார்ஜர் வந்து சார்ஜிங் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே ஆன் பண்ணி என்ன வோல்டேஜ் சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக சும்மா நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 10 ஆம்ஸ்க்குள்ளே அப்படி இருந்ததுன்னா இந்த மீட்டர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அவுட் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமாக ஆம்ஸ் வந்தால் அது தனியாக விற்கிது, 100 ஆம்ஸ் வரைக்கும் இந்த மீட்டரை விற்கிது. ஸோ ஒரு நிறைய டைப்ஸில் இருக்குது, நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு 10 ஆம்ஸில் காட்டிட்டுருக்கேன். இந்த மீட்டர் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் வந்து என்ன வோல்டேஜ் இருக்குன்னு அவுட் புட் எடுக்கலாமா, அவுட் புட் வேணால் எடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சார்ஜர் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சார்ஜர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ பேட்டரி வந்து இப்போ சார்ஜிங் ஆகுது. ஓகேங்களா? என்ன வோல்டேஜ் இப்போ வந்து சார்ஜிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு காட்டுது. ஸோ இதில் நீங்கள் இப்போ அவுட் புட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆம்ஸ் நீங்கள் அவுட் புட் எடுக்கிறீங்கட்டும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சின்னதாக ஏதாவது ஒரு அவுட் புட் எடுக்கிறேன். ஸோ இது வந்து மீட்டர் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதில் ஒரு டியூப்லைட்டு, ஓகேங்களா? இது 4 அடி டியூப்லைட் இது. இதை நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து 12 வோல்ட் லைட்டு, டீசல் ஏரியும். ஸோ டீசல் ஏரியக்கூடிய இந்த 12 வோல்ட் லைட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸு வருது, அதுக்காக இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் வந்து இதில் வந்து நம்ம அவுட் புட்டாக வந்து எடுப்போம். ஸோ டியூப்லைட் ஏரியுது பார்த்தீங்களா? ஸோ ஆம்ஸ் ரெடி காட்டுங்க, 1.7 ஆம்ஸ் வந்து எடுக்குது. ஓகேங்களா? வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.8. பேட்டரி வந்து ஃபுல்லாக டெட்டான பேட்டரி, சுத்தமாக வந்து சார்ஜிங்கே இல்லை, 1 வோல்ட் கூட இல்லை. சார்ஜிங் போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூப்லைட் கனெக்ட் பண்ண கூட சடனாக வந்து உங்களுக்கு வோல்டேஜ் இறங்குது. ஸோ வந்து நீங்கள் நார்மலாக கரெக்டாக இருக்கிற பேட்டரி வாங்கிட்டீங்கனா வோல்டேஜ் வந்து சடனாக இறங்காது, ஸோ ஸ்லோவாக தான் உங்களுக்கு இறங்கும். ஓகேங்களா? இது வந்து நான் சார்ஜிங்க்கு இந்த மீட்டரை கொடுக்கல. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து எவ்வளோ செக் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் நான் இப்போ வந்து செக் பண்ணி காட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், இந்த மீட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லாங் பர்பஸ்க்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்ஸையும் வோல்டேஜ் நீங்கள் எடுத்து பெருக்குனீங்கன்னா என்ன வோல்டேஜ் வந்து எடுக்குது அப்படின்றது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எந்த லோடையும். ஸோ டிசி லோடு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணால் இந்த மீட்டர் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குறைஞ்ச ரேட்லேயும் வந்து உங்களால் வோல்டேஜ்லேருந்து ஆம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.